இதுதான் எங்கள் ஊர் கொண்டலூர் குளம். குளத்தை வெட்டி ஆழப்படுத்தி வைத்து கொண்டு 5 வருடங்களாக வானத்தையும் பூமியையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வருண பகவான் தான் இரக்கத்தை காட்டவே இல்லை. 5 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது இந்த குளங்கள்லாம் பெருவி. பாருங்கள், தற்போதைய ஆட்சியில் இந்த இரண்டு வருடங்களில் இந்த குளத்தை மிகவும் ஆழப்படுத்திவிட்டார்கள் எடப்பாடி புண்ணியத்தில். இந்த குளங்கள்லாம் பெருகிச்சதுன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி பெருகுமோ அதிலிருந்து 3 மடங்கு தண்ணி பிடிக்கும். அடுத்த வருடங்கள் வரைக்கும் இந்த குளத்தில் தண்ணி கிடக்கிற மாதிரி ஆழப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் மழை தான் பெய்யலை. விவசாயம் வைத்து இந்த பூமி எல்லாமே வந்து பிளாட்களாக மாறிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய குளம் இருந்து கூட இதுக்கு தண்ணி வரணும்னா ராமநதி ஜம்பு நதி கால்வாய் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு தண்ணி வரும். இல்லைன்னா இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு வழியே இல்லை. இந்த 5 வருடம் 6 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள்லாம் ஈஸியாக பெருகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஜம்பு நதியில் வரக்கூடிய நீர் மூலமாக வர்ற தண்ணிகள் வந்து நேரடியாக வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஜம்பு நதி அப்படிங்கிறது வந்து ராமநதிக்கு மேலே வந்து ஒரு கிளை நதியாக வந்து உருவாகி இந்த குளங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் வந்து இதில் யார் என்ன சூழ்ச்சி பண்ணான்னு தெரியல, ஜம்பு நதியில் வந்துக்கிட்டு இருந்த தண்ணி எல்லாமே வந்து இப்போதைக்கு ராமநதிக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ராமநதி டேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே நிரம்பினதில்லை, தண்ணி வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போமெல்லாம் ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட அந்த டேம் வந்து நிறைஞ்சி மறுகால் உள்ள ஆரம்பிச்சிருது. அந்த டேம் வந்து எப்போவுமே நிரம்பி உபரி நீர் வந்து ஆற்றுல திறந்து விட்டுக்கிட்டே இருக்குது. ஜம்பு நதிக்கு வரக்கூடிய அந்த நீரை ராமநதிக்கு திருப்பி விட்டு அந்த தண்ணிலாம் வேஸ்ட்டாக போகுது. ஆனால் ஜம்பு நதிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வற்றி வறண்டு போயிடுச்சு. முன்னாடி ஜம்பு நதியில் வந்து எப்போவுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு நீர் கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஜம்பு நதி மேல்மட்டம் வரைக்கும் பார்த்தா கூட காஞ்சி ஒரு வண்டல் மண்ணாக தான் கிடக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஒன்று, பழைய மாதிரி ஜம்பு நதி வந்து அதில் வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய அளவுக்கு பண்ணி விட்டால் கூட இந்த குளங்கள்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட நிரம்பும். ஆனால் ஜம்பு நதிங்கிறத வந்து மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ராமநதி ஜம்பு நதி இணைப்பு திட்டம் மட்டும்தான் அரசாங்கத்தோட திட்டத்தில் வந்து நிதி ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விரைவுபடுத்தினா மட்டும்தான் அந்த குளங்கள்லாம் நிரம்புக்கு வழி இருக்குது, வேறு வழியே கிடையாது. எல்லா ஆட்சியாளர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து விரைவுபடுத்துறதுக்கு ஆவணம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.